Hi friends, welcome to Daya Surya Amma kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோனா கிராமத்து ஸ்டைல்ல மீன் குழம்பு தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படினா உடனே போய் subscribe பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாமே உங்களால தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா ஊற வச்சிருக்கங்க. அது இப்ப நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப புளி எல்லாமே நல்லா கரைச்சாச்சு. மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பச்சை கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ கூடவே பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம். ரெண்டா மூணா நல்லா உடச்சி போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். மசாலாவும் புளித்தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். நீங்கள் இந்த மெத்தடில் குழம்பு வச்சிங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் ஆனாலும் குழம்பு கெட்டு போகாமல் இருக்குங்க, நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தாளிச்சிடலாம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெந்தயத்தையும் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ மூணு பச்சை மிளகாய் முழுசு அப்படியே போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாங்க. நான் இடித்து வச்சுருக்கேன், இடித்து பூண்டை தான் போட்டிருக்கேன். பூண்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் நல்லா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். நான் மூணு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அதையும் அப்படியே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக தக்காளி நல்லா வதங்கும். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க. நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை ஊற்றிடலாம். புளி கரைசல் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா வீடியோ கட் ஆகிடுச்சிங்க, அதனால் எடுக்க முடியல. இப்போ நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டுன்னு அப்புறமா எடுத்து பார்க்கலாம். இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்ட்டு. இப்போ உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு பத்துலன்னா சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம் எல்லாமே போட்டு நல்லா அரைச்சிருக்கேன். அந்த விழுதையும் இப்போ இதையே சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டுன்னு அப்படியே மூடி வச்சிடலாங்க. மிக்சியை அலசி அந்த தண்ணியை அப்படியே சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்ச வாட்டி அப்புறமா மீனை சேர்த்துக்கலாம்.
பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க, பாருங்கள் எப்படி நல்லா கொதிக்குதுன்ட்டு. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா மீனை சேர்த்துக்கலாங்க. மீனை எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதுங்க, நமக்கு உடம்பு ரெடி ஆயிரும். எல்லா மீனையும் போட்டாச்சுங்க. இப்போ ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிம்மிலேயே நல்லா வேகட்டுன்னு, இல்லைன்னா மீனெல்லாம் உடஞ்சிரும். இப்போ நமக்கு மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சிங்க. கண்டிப்பாக இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.